ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும்னா மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் லாகின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. நான் எப்படி சர்ச் பண்ணுறனோ அதே மாதிரி உங்களுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் ஏர் அண்ணா யூனிவர்சிட்டி போர்ட்டிகல்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட நெட் ஸ்பீடை பொறுத்து தான் லோடிங் ஆகும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்டூடெண்ட் லாகின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ரெஜிஸ்டர் நம்பர், டேட்டா பர்த்து, ஒரு கேப்சா கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு லாகின்ங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரிஜிஸ்டர் நம்பர், நேம், இன்ஸ்ட்ரக்ஷன், பிரான்ச் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மூணாவதாக ரிஜிஸ்டர் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. என்ன மெயில் ஐடி வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கணக்கு மாதிரி மைனஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மைனஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெரிஃபிகேஷன் கோடுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். அடுத்ததான் நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடு வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா வாட்டிஸ்னு சொல்லி சின்னதாக ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கணக்கு கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம்ங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணதையும் அடுத்ததான் உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாப்அப் ஷோ ஆகும். மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நீங்கள் ரிஜிஸ்டர் ப்ரீவியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் இதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் டிலே ஆகும். சர்வர் ப்ராப்ளம் காரணம் ஒவ்வொருத்தருக்கு 1 ஹவர்லேயே அந்த கோடு வந்து சென்ட் ஆகிடுது. ஒவ்வொருத்தருக்கு சென்ட் ஆகிறதே இல்லை. நீங்கள் திரும்ப ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு எப்படி என்டர் பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டெக் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.